சுபா வாங்க வணக்கம் சார் வணக்கம் இங்கே ராஜமாலய முகாமுக்கு வந்திருக்கீங்களா ஆமாம் சார் ஓகே நீங்கள் ஐயாவோ உடைய இந்த ஞான முகம் எப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு அறிமுகமாச்சு எனக்கு ஐயோட புக்ஸ் படித்ததுனால தான் ஐயாவை பற்றி தெரிஞ்சதுங்க அந்த புக்கு முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க புக்கு வந்து ரகுராம் சார் மூலமாக தான் தெரியும் வந்தது ஓகே எனக்கு ஃபஸ்ட்டு நான் படித்த புக் வந்து அனைத்திற்கும் தீர்வுன்னு நினைக்கிறேன் அது விரும்பி ஒரு மூணு முறை தொடர்ந்து மூணு புக்கையும் வாசிச்சுட்டேன்

இல்ல என்னதான் இருக்கு லைஃப்ல ஒரு உண்மை இருக்குன்னு தெரியுது என்ன உண்மைன்னு தெரியல என்ன என்ன அது சொல்ல எனக்கு கடைசி புரியல ஒரு எளிமையான புரிதலுக்கு அப்புறம் ரொம்ப எளிமையாவே புரியுது நினைவுகள் மூலமா தான் நான்கிறது இருக்கு உண்மையாவே நான்கிற அம்சம் தனிப்பட்டது எதுவுமே கிடையாது எல்லாமே இயற்கையாக தான் இருக்கு வெளிப்பாடாக தான் இருக்குங்கிறது புரிஞ்சிருச்சு சார் மிகப்பெரிய திடலுக்கு எளிமையான புரிதல் தான் விடை கொடுத்தது தானே அந்த புக்கை படிச்சுட்டுமே நானே நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சேன் எனக்கு முழுசா புரிஞ்சுக்கிட்டான்னு கூட தெரியல ஆனா நீங்க கவலைப்படாதீங்க மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்கம்மா அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறது மட்டும் சொல்ல ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட மனதோட இயக்கம் கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறத நீங்கள் நல்லா விளங்கிட்டீங்க இல்லையா சரி நான் இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் எத்தனையோ ஆன்மீகத்தில் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக முயற்சி பண்ணியிருக்கிறீங்க அந்த ஆன்மீக அமைப்புகள்லாம் தாட்னா என்ன திங்கிங்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வேறுபடுத்தி தெளிவாக சொல்லி கொடுத்தாங்களா அந்த ஒரு பாயிண்ட் அவ்வளோ கிளியராக எதுவும் எங்கேயுமே சொல்லி எங்கேயுமே சொல்லி தரல அவங்க என்ன எண்ணம் எழும்னு சொல்லிட்டாங்க எண்ணம் எல சில காரணங்கள் இருக்கு சில தேவை பழக்கம் சூழ்நிலை இந்த மாதிரி சில காரணங்களால எண்ணம் எழும்பிட்டாங்க இருந்தாலும் அழுத்தமாக இந்த மெயின் பாயிண்டாக எங்கேயுமே அவங்க சொல்லல புரிஞ்சுட்டீங்கன்னா முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே சொல்லலை அங்கே மிஸ் ஆகுது எல்லா இடமும் அவங்க தான் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மனதோட இயக்கத்தில் பகவத்தையாவுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகம் புறம் அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அகத்தில் நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை புறத்தில் அறிவை பயன்படுத்தி சிறப்பாக செயல்படணும் இந்த மாதிரி அணுகுமுறை நீங்கள் சந்திச்ச ஆன்மீகத்தில் எங்கேயாவது சொல்லிக் கொடுத்துருக்காங்களா இல்லை அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை அகம்னு புறம் பிடிச்சு எங்கேயுமே சொல்லலை 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 செயல் நம்ம கையில் இருக்கு ஆ அப்படிங்கறத எங்கேயுமே சொல்லல அதான் நீங்க இந்த சும்மா இருவே எங்க சொல்றாங்கன்னே தெரியாம தான் இருந்தது இங்க சும்மா இருவ நீங்க ஐயாவோடைய நிகழ்வுக்கு முன்ன எப்படி பாத்தீங்க சும்மா இருந்தா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க சும்மா ஒரு ஐடியா கேட்கறேன் சும்மா இருந்தா நீங்க முன்னாடி ஐயாவுடைய தொடர்புக்கு முன்பு சும்மா இருந்தா பத்தி நீங்க என்ன டெஃபினிஷன் வச்சு எல்லாமே இயற்கையா தான் இருக்கு இயற்கையா தான் எல்லாம் பண்ணுது நமக்கு உணவே வேணும்னாலும் பேசாம இருந்தாலும் உணவு கிடைச்சிடும் போல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு என்ன இருந்தது உணவு கிடைச்சதா பட்னியா இருந்தீங்களா முயற்சி எடுத்தது இல்ல சார் அந்த மாதிரி நினைப்பேன் தான் மெயின் பண்றாங்க போல நம்ம கடவுளை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டா நமக்கு வேணுங்கிறதும் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா அது ஆரோக்கியமான சமுதாயமா இருக்காது இல்லையா கண்டிப்பா அவங்க அவங்களோட கடமையை செய்யும் போதுதான் ஒரு சமுதாயம் ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படிங்கறது இப்பதான் புரிஞ்சு சரி அதெல்லாம் தெளிவாயிடுச்சு சார் சரி இப்ப சும்மா இரு ஐயாவுக்கு முன்ன வேற மாதிரி பாத்தீங்க இப்ப ஐயா கிட்ட தொடர்புக்கு பிறகு அதே சும்மா இரு எப்படி பாக்குறீங்க சும்மா இருந்தா உனக்குள்ள வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சும்மா இருந்துக்கோ உனக்குள்ள வேலை இல்லைன்னா அதனுடைய பொருள் பொருள்னு கேட்டீங்கன்னா ஏற்படுற எண்ணத்தோட போராடாத உனக்கு உன்னோட கையிலயே அது இல்ல அகத்தை விட்டுரு அங்க உனக்கு வேலையிலும் அறிவையும் ஆற்றலையும் உள்ள பயன்படுத்தாம சும்மா இரு உன் செயலுக்கு அது ஆற்றல பயன்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப வந்து ஒரே சக்தி தான் இருக்குது அகத்துக்கு பயன்படுத்திக்காத மாறாக புறத்துல செயலுக்கு அந்த சக்தியை தர வழிமுறை அப்படித்தானே ஆமா இதை நம்ம எப்படின்னா உள்ள அறிவுக்கு உள்ள வேலை இல்லாம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம செய்யற வேலையும் நம்மளுமே ஒன்னாயிடுறோம் அதுதான் நான் அதுவுமே எனக்கு பெரிய விஷயமா சொல்லுங்க வேலையே தியானமா மாறிடுது மாறிடுது நான் ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னா அதுவாவே மாறிடுறேன் நான் செய்யறேங்கிறதும் இல்ல அதுவாவே நடக்குது அதுவுமே ஒரு நிகழ்வாவே ஆயிருது அதுல உள்ள எஃபர்ட் பெருசா தெரியல டைம் போறதே தெரியல நிறைய விஷயங்களை இப்போ ஒரு வேலையவே தியானமா பண்ண முடியுதுன்னா அது இங்கே வந்துதான் எனக்கு கிளியர் செயல்கள் எல்லாம் இப்ப தியானம் ஆயிடுது நீங்க சொல்ல வரீங்க ஆமா சூப்பர் உள்ள அறிவு போகல அப்படின்னா சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆனாலும் அது தான செய்யும் அப்படிங்கிற மாதிரி அதுவுமே ஆயிருது சரி இப்போ நீங்கள் வந்து ஐயாவோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மனதின் இயக்கத்தை பற்றிய புரிதலை புரிஞ்சுக்கிட்டீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே வரலையா வரதா செஞ்சது ஓகே என் கையில் உள்ளது மட்டும் சரி பண்ண முடியும் மத்தத முடியாதுன்னு விட்டுட்டேன் அது ரொம்ப மைண்ட் ஃப்ரீயா இருக்கு ஒரு மனசளவில் எதுவுமே பாதிப்பில்லை சரி நீங்க புரிஞ்சிட்டதுக்கு அப்புறமும் பிரச்சனை வரும்னு சொல்றீங்க அதுல இந்த புரிதல் என்ன வேலை செய்யறதா நீங்க உணERRING என்ன வேளை செய்யுதுனா இல்ல பேடிங்க ஐயாவுடைய இந்த மனதின் இயக்கத்தை ஏதோ புரிஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க பிரச்சனية சந்திச்சேன்னு சொல்றீங்க இப்பேயும் சந்திக்கறேன்னு சொல்றீங்க அந்த பழைய ஐயாவோட புரிஞ்சலுக்கு முன்னே நீங்க அந்த நிகழ்வை சந்திச்சதுக்கும் புரிஞ்சதுக்கு பிறகு இப்ப சந்திக்கிறதுக்கும் என்ன மாதிரி வித்தியாசத்தை உணர்றீங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரே சூழ்நிலை வாழ்க்கையில அடிக்கடி வரதான் செய்யுது நான் முதல்லையும் பார்த்தேன் இப்ப என்னன்னா அதே சூழல்ல இருக்கும் போது ஒரு அழுத்தம் வரும் ஐயோ அது அந்த ஒரு தாட்டு அதெல்லாம் வரும் ஓகே இது ஒரு இயற்கையான நிகழ்வு அது ரொம்ப ஈஸியாக கடந்து போக முடியுது மனசோட பாதிப்பில் இருந்து அடுத்த செகண்டே வெளியே வந்து இப்போ என்ன பண்ண முடியும் இப்போ என்ன பண்ணலாம் அது ரொம்ப ஸ்மூத்தாகவே எடுத்துகிட்டு போக முடியுது அறிவு கொஞ்சம் தெளிவாக இதை இப்படி பண்ணணும் அது முடிய போகுது இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு வெளியே வர முடியுது கிட்டத்தட்ட வந்து மனதோட இயக்கத்துக்கு முழுக்க விடுதலை கொடுத்துட்டு செயலுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு நிலைக்கு மாறிடுறீங்க அப்படி தான் நீ அதை தான் நீங்கள் மெயினாக குறிப்பிட்றீங்கிறது எனக்கு புரிய வருது சரி இப்போ இதனால் இந்த என்ன சொல்கிறது மனோ ரீதியான இந்த விடுதலை உணர்ந்த பிறகு உங்களுக்கு வந்து உடலில் ஏற்படுகிற நோய்த் தன்மையுடைய அளவு ஏதாவது குறைஞ்சிருக்கிறதா உணர்றீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் உண்டா ஆமா நேற்று கூட ஐயா வகுப்புல ஒரு வார்த்தை சொன்னாங்க மனசுதான் பெருசு உடல் செருசுனாங்க இங்க ஒரு வேலை நடந்தா கண்டிப்பா எஃபெக்ட் ஆகுங்கிறது தான் உண்மை எவ்வளோ வார்த்தையாகட்டும் அது அப்படிதான் உண்மையா தான் பாக்குறேன் எனக்குமே பாத்தீங்கன்னா காதல இறைச்சல் இருக்கு இறைச்சியல் வந்து ஒரு வெடி சத்தத்துல நரம்புகள் பாதிக்கப்பட்டதுனால பயங்கரமா இல்லையா இப்போ ஒரு டுவல் இயர்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த ஏதோ ஒரு வெடியில பாதிப்பு ஆயிட்டு சரிங்க வெடி சத்தத்துனால நரம்பு பாதிக்கப்பட்டதனால இரசல் ஆயிருச்சு ஒரு பல்லேயாசா 24 மணி தூங்கும்போது இரசல் தெரியாது பகல் எல்லாமே ஒரு இரசல் இருக்கும் மூழிச்சிருக்கிறப்புறம் காதுல ர்ர்ர்னு ஒரு சத்தம் ஒரு சவுண்ட் இரண்டுகிட்டே தான் இருக்கும் சரி சரி அப்புறம் நான் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேர்ட்டி 30% வர ஹியரிங் லாஸ் ஆயிருக்கு நீங்க மெடிசன் எடுத்துக்கலைனா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்பதான் இப்போதான் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது அப்ப நான் உங்ககிட்ட மொபைல்ல பேசنا கூட பேச மாட்டீங்க எனக்கு கேட்க கம்ஃபோர்ட்டபிளா எனக்கு அவ்வளோ இந்த சத்தத்துனால எனக்கு அவ்வளவு நல்லா இல்லன்னு சொல்லிருக்கீங்க இப்பதான் எனக்கு நீங்க சொன்னது ஞாபகம் தான் சொல்லுங்க வந்து சரௌண்டிங் க்ளியரா இருந்தா பேசிடுவேன் நீங்க ஒரு டிராவல்ல இருக்கீங்க அப்படினா நான் டிராவல்ல இருந்தாலும் பேச முடியாது ஆப்போசிட்லயும் சரௌண்டிங் கிளியரானால நான் கவனிச்சு பேச முடியாது அத 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 சோ சாட்டிங் தான் எனக்கு கம்யூனிகேஷன் என்ன பெஸ்டா இருக்கும் இப்போ எரச்சல் குறஞ்சி எப்படி குறஞ்சதா ஃபீல் அது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால குறஞ்சிருச்சா கொஞ்சம் குறஞ்சிருச்சு நான் கொஞ்சம் ஆட்டிட்யூடே மாத்திட்டேன் உடம்பு வந்து இது சரி பண்ணதான் பண்ணுது இத கரெக்ட் இத உடல்ல என்ன தவறு இல்ல உடலியக்கத்துல ஓகே மன இயக்கம் எப்படி ஒரு ஆரோக்கியமா இருக்குது அதை பத்தி இன்னும் கொஞ்சம் எப்படி உடல் இயக்கத்தை தொந்தரவு இல்லை மன இயக்கம் எப்படி உடல் இயக்கத்துக்கு உதவி செய்யுதுங்கிறத நீங்க எப்படி பாத்தீங்கன்னு சொல்லுங்க நான் ஐயாவோட ஒரு கருத்தை மட்டும் ஆழமா நம்புறேன் அதாவது மன இயக்கம் ஆரோக்கியமாக தான் இருக்கு அதை கரெக்டாக வெளிப்படுது விட்டுறது அந்த மாதிரி ஆரோக்கியமா இருக்கு உடல் இயக்கமும் அப்படிதான் இருக்கணும் அப்படி தான் இருக்குது உண்மையில் இல்லை நிஜம் அப்படி தான் சொல்லுவாங்க உடலின் மொழி மனதின் மொழி உடல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுதான் இருக்குது ஆமாம் ஆ ஸோ உடம்பில் ஒரு பிரச்சனை நம்ம சொல்றது வந்து சரி பண்ணதான் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்பிகிட்டு விட்டுவிட்டேன் நீ சரி பண்ணி எனக்கு தெரியும் எனக்கு உதவ தான் நீ வந்து அப்படிங்கிற ஒரு இதுலயே அதை விட்டாதனாலே மாறிடுச்சு உபாதையான விஷயங்கள் உதவிக்கு வந்திருக்கதா பாக்குற மண்ணிலைக்கு நீங்க மாறிட்டீங்க அதனால உண்மை அப்பதான் புரிஞ்சது இருக்குங்கறத புரிஞ்சுட்டே அதை மாத்திக்கிட்டா அப்புறமே அந்த ஆட்டிடியூட் மாற மாறவே அதை கவனிக்கிறதையும் விட்டுட்டேன் ஓகே அது படிக்கிறது இருக்கட்டும் நல்லது தானே பண்ணுதுங்கிற மாதிரி இருக்கும்போது மத்தவங்க பேசுறத கேட்கறதுக்கே இப்போதான் எனக்கு ஓகே அவங்க சொல்றது தான் கேட்பமே அப்படிங்கிற மாதிரி நிதானத்துக்கு வந்துருக்கீங்க அதுக்கப்புறம் அப்படின்னா நிறைய பேசுறதையே தவிர்த்துறவே ஒண்ணு நமக்கு வேணும்னா தேவையான மட்டுமே பேசிக்கிறாள் ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கோங்க நம்ம கேட்டாத பண்ண முடியும்னா அப்படிங்கிற மாதிரி டைம் தான் இப்போ ஓகே மத்தவங்க பேசுறத கேட்போம் நமக்கு தேவை இருந்து கேட்கறதும் வேற சும்மா கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஓகே புரியலைன்னா சொல்லுங்கிற மாதிரி கேட்டு அது எனக்கு புரியல திரும்ப நீங்கள் சொல்லுங்கள்ன்னு கேட்கக்கூடிய தம்பிக்கு வந்துட்டீங்க சூப்பர் அப்போ வந்து உங்களுக்கு புரியலன்னா புரியலன்னு எடுத்துக்கிறீங்க பழசு சரி அவங்க ஏதோ சொல்கிறாங்க நமக்கு தெரியலைங்கிற மாதிரி எடுத்துக்குவீங்க இப்போ எனக்கு புரியல புரியுற மாதிரி சொல்லுங்க இது டோட்டலாக வேறு ஒரு அணுகுமுறை இல்லையா முதல்ல அப்படியே ஓகே கேட்கவே வேண்டாம் ஏதோ இருந்துட்டு போகுது அப்படிங்கிறா அப்படின்ற மாதிரி பரவாயில்ல பரவாயில்ல இப்போ வந்து இந்த புரிதலுங்கிற ஒரே விஷயம் மனசுலேயும் தேவையில்லாத எல்லாம் நீக்கிடுது செயல்களை நேர்த்தி பண்ணுது உடல்லேயும் தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உண்மையில் சொல்லணும்னா ஐயாவோட அந்த யோக சிகிச்சைன்னு ஒரு நூல் படிச்சேன் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படுகிற அத்தனை உபாதைகளுமே உடலை சரி பண்ணுறதுக்காக வந்த டாக்டர்ஸ் அப்படின்னு ஐயா அனுகிருப்பாங்க அதனுடைய மீனிங் நான் எப்படி நான் வந்து கொஞ்சம் ஃபார்மசி அப்படிங்கிறதுனால நான் அதை ஒரு மாதிரி கோணத்தில் பார்ப்பேன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன என்னுடைய பார்வையில் உடலும் மனமும் பேசிக்கொள்ளும் மொழி ஒன்றே அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் நான் வந்து பி ஃபார்மசியாக இருந்தாலும் ஆங்கில மருத்துவத்தில் எனக்கு அறவே நம்பிக்கை இல்லை இந்த மாற்று மருத்துவத்தை தான் முழு ஏன்னா இந்த சைடு எஃபெக்டில் நாம் எங்கேயுமே நம்ம உடம்பை சிதச்சிடக்கூடாதுங்கள ரொம்ப கவனமாக இருந்தேன் பி ஃபார்மசி படித்ததுனால ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிறது இல்லை அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் வந்து எனக்கு எப்பயுமே அந்த மருத்துவத்தை பற்றி இருந்துக்கிட்டு இருந்தது அப்போது பார்க்கும்போது ஐயாவோட சித்தாந்தத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மனம் என்பது ஒரு இயந்திர கதியான இறை இயக்கம் அதில் வந்து எண்ணங்கள் உணர்வுகள் என்பது நாம் சந்திக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மிடமிருந்து இயற்கையாக வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து உடலும் இஸ் ஈக்குவல் டு மனமும் ஒன்று தான் அப்படின்னா மனசில் இருக்கிறதுக்கு அதாவது சமன் தான் அதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடல் என்ன பண்ணுறதோ அதே மாதிரி தானே மனசை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு நான் பார்த்தனா உடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சிறு வழிகள் சிறு சிறு பிரச்சனைகள் மாதிரி மனமும் எண்ணம் உணர்வுங்களை சதா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது மனசில் ஒரு நெகட்டிவ் எண்ணம் வர்றதுங்கிறதுமே கூட ஒரு 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 அன்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சியாக நான் பார்க்க ஆரம்பித்த உடனே நமக்கு வந்து இந்த எண்ணங்கள்லாம் பாதிப்புங்கிறத விட இவைகள்லாம் நம்ம கிட்ட இருந்து நம்மளை விட்டு வெளியேறுகின்றன அதாவது வரலை மாறாக வந்து எனக்குள்ளே பதிந்திருந்த ஒரு விஷயம் என்னை விட்டு வெளியேறுகிற வெளியேற்றம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படி வெளியேற்றம் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு எண்ணம் கூட எனக்கு வர்றதுக்கு முன்னே தெரியறதில்லை வந்த பின் இப்போ நீங்களே பாருங்கள் உங்களுக்கு என்ன வந்த பிறகு தெரியுமா வர்றதுக்கு முன்னே தெரியுமா இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து என்னன்னு விட்ருங்க கோவம் பயம் வருத்தம் என்ன எண்ணங்கள் வச்சிங்க உணர்வுகள் வச்சுங்க எல்லாமே வந்தத்துக்கு தான் தெரியுமா தவிர வரத்துக்கு முன்னே தெரியறதில்லை இது நீங்க பார்த்து ஒரு கோபத்தையோ வருத்தத்தையோ உருவாக்க முடியுமா முடியல நம்ம சந்திக்கிற சூழல்தான் ஆமாம் சந்திக்கிற சூழ்நிலை நேச்சராக வெளிப்படுங்க அப்போ நாம் பார்த்து ஒரு எண்ண உணர்வுகளை நீடிக்க முடியல அப்புறப்படுத்த முடியல குறைக்க முடியல ஸோ இதையெல்லாம் வச்சு டோட்டலாக அனலைஸ் பண்ணும்போது மனதோடைய இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது உடலில் எப்படி அக உறுப்புகள் இயக்கம் நமக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டது கிடையாதோ அது மாதிரி கிட்டத்தட்ட சொல்லுவோம் உடலில் வந்து அக உறுப்புகளுடைய இயக்கத்தை வந்து இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா தாமாக நடைபெறக்கூடிய இயக்கம் அதே மாதிரி மனசுலேயும் தாமாக நடைபெறக்கூடிய இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் இருக்குது அந்த இன்வாலண்டரி ஃபங்க்ஷனுடைய வெளிப்பாடு தான் நேச்சராக ஏற்படுகிற எமோஷன்ஸ் தாட்ஸ் அதில் வந்து நமக்கு கான்சியஸாக எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறத நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை கவனமற்ற தன்மையில் என்னிடம் வெளிப்படக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகளை கவனத்தன்மைக்கு நான் வந்த பிறகு அதில் எனக்கு எந்த வேலையும் இல்லை அதை பயன்படுத்தி புற செயலில் எனக்கு ஏதாவது செயல் செய்து கொள்ள வேண்டுமானால் அந்த எண்ண உணர்வுகளை பயன்படுத்திக்கலாமா தவிர எனக்கு ஏற்பட்ட எண்ண உணர்வுகளையே நான் மாற்றி அமைக்கணுங்கிறது முட்டாள்தனம் என்பதை ஐயாவோட இந்த கான்செப்ட் மூலிமா நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய அக உணர்வுகள் எண்ணங்களை சரி பண்ணுற மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து விடுபட்டேன் அதனால் என்னென்னா பல நாள் தலையில் ஒரு பெரிய வெயிட்ட தூக்கிட்டு பட்ட பாடை தரையக்கி வச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ஃபீலிங் கிடச்சிது அந்த எனர்ஜியெல்லாம் இப்போ ஃப்ரீயாக இருக்குது ஆமாம் அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா த இப்போ வந்து பெரும்பாலுமான சக்தி என்னுடைய மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு போயிட்டதுனால அவுட்டர் புற உலகில் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த வேலைகளையும் செய்ய முடியல இப்போ ஐயாவுடைய இந்த புரிதல் புரிஞ்சுக்கிட்டதுனால மனதோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது அது வந்து இன்னும் ஐயா சொல்லுவாங்க அது விட்டு காலிங் பெலுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்னென்னா பக்கத்தூட்டு காலிங் பில்லுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது நம்ம மனம் என்பதே பக்கத்தூட்டு காலிங் பில்லு தான் எடுத்துக்கிட்டால் அது ஏற்படுத்துகிற எண்ணெய் உணர்வுகள் என்னான்னு தெரிஞ்சுக்கிற வேலை முடிஞ்சதை தவிர அதை நிர்வாகம் பண்ணுற எந்த பொறுப்பும் நமக்கு கிடையாது அறிவை பயன்படுத்தி எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது எனக்கு இப்படி ஒரு உணர்வு வந்திருக்குது இதற்கு புறத்தில் ஏதேனும் செயல் தேவையா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது என்னுடைய டியூட்டி செயல் தேவைன்னா செஞ்சுக்கலாம் செயலை எதுவும் தேவையில்லைன்னா சும்மா இருந்தீங்கன்னா போதும் தோன்றிய உணர்வு எண்ணங்கள் தாமாகவே மறைஞ்சு போயிடும் இதை வந்து அனுபவ ரீதியாக நான் உணர்ந்துக்கிட்ட வாட்டி ஒரு பெரிய வெயிட்டை தரையறக்கி வச்ச ஒரு ஃபீலிங் ஒரு எல்லா நிகழ்களையும் ஒரு சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை வந்திருக்கு ஆமாம் அதை உங்ககிட்டயே இங்கே வந்து கிளாஸ்ல நிறைய பார்த்தேன் உங்ககிட்ட நான் ஒரு குவாலிட்டி பெஸ்டா பார்க்கறேன்னா அந்த ஈக்வாலிட்டி எல்லாரையும் ஒரு சமநோக்கு பார்வையோட நடத்துற தன்மையை உங்ககிட்ட பார்த்து நான் வியந்திருக்கேன்

ஃப்ரீயாக பேசக்கூடிய மனைவியெல்லாம் எனக்கு இருந்தது கூட கிடையாது சான்ஸே கிடையாது இதெல்லாம் எனக்கு வந்து எனக்குள்ளே நடந்திருக்கிறதுலாம் என்ன பண்ணுறது அப்படி து புரட்டி போட்ட ஒரு மாற்றம்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த ஆண்ட இப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேன்னு விவேக் சொல்கிற மாதிரி இப்படி இருந்தால் நானாக இப்படி அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்குள்ளே மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது அதெல்லாம் இப்போ அதாவது என்னன்னா மொத்தமே வாழ்க்கையே ஒரு அர்த்தத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பொறுப்போடு செய்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி செய்யற செய்கிற செயலெல்லாம் ஒரு நேர்த்தியாக நிறைவாக செய்கிற ஒரு மன திருப்தி இருக்குது பலசலாம் திருப்திங்கிறது ஒரு அறவே இருக்காது ஈவன் இன்னும் ஒரு குளிக்கிறத கூட ஒரு நிறைவாக செஞ்சது இல்லை ஒரு சாப்பிட பொழுது நீக்கும் பரபரப்பு ஓடு 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 என்னத்துக்கு ஓடுற தெரியாது நாய்க்கு நேரம் இல்லை நிற்கவும் நேரம் இல்லைன்னு ஏதோ சொல்லுவாங்க ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் தான் இந்த ஐயாவோட கான்செப்ட்லாம் புரிஞ்ச வாட்டி ஒரு நிதானம் வந்துச்சு உனக்கு என்ன வேலை பல செயல்கள் திருப்தி இல்லாமல் செய்வதை விட சில செயல்களையாவது திருப்தியோடு செய்ய முதல்ல பழகு அப்படின்னு முதல்ல வந்துச்சேன் அது வந்து ஜிஎஸ் மணி ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த கர்நாடக இசைக்கலைஞர் சென்னையில் அவங்க அவங்க ஒரே விஷயம் விஷயம்தான் ஐயாவது வந்து எண்பத்தி நாலு வயது அவருக்கு எண்பத்தி நாலு வயதில் தான் பகவத் ஐயாவை சந்திக்கிறாங்க சொல்கிறாங்க எண்பத்தி நாலு வயதாக நான் பட்ட பாடு போதும் அவர் சந்திக்காத என்லைட்டன் மாஸ்டர்ஸ் இல்லை ஏன்னா அவர் வந்து சினிமா ஃபீல்டில் பெரிய ஜாம்பவான் கர்நாடக இசைகளில் மூத்த இசைக்கலைஞர் அப்படிப்பட்டவர் சொல்கிறார் இதுவரையிலும் நான் பட்ட கஷ்டம் போதும் எனக்கு ஒட்டுமொத்த விடுதலையும் கொடுத்தவர் தான் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருந்துவர் சொல்கிறார் இங்கே ஒரு வேலையும் இப்படி சொல்லுவார் அவர் லாங்குவேஜ் மூணுமா ஒரு ஜோலியும் இல்லை உள்ளே முடிச்சிரு வெளியில் செய்வன திருந்த செய் இவ்வளோதான் செயல் தான் வந்து நம்மளை சார்ந்தவர்களை எல்லாத்தையும் இணைக்கிறது செயல் மூலியமாக தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது உங்களுக்குள்ளே உங்களை சார்ந்தது நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது உங்களை விட்டு வெளியில் எல்லாரையும் இணைக்கக்கூடியது அதனால் செயல்கள் தான் நமக்கான மாற்றத்திற்கான விதை அதனால் செயல்களை நேர்த்தியாக சரியாக செய்ய பழகிட்டோம்னா

இப்போ அந்த பாதிப்படைகிற விஷயத்துல இருந்து நம்ம விடுபட்டுக்கிட்டு வர்றதை நீங்களே உணர்ந்துருக்கீங்க அப்படி அப்படி ஒரு நேரம் பாதிக்கப்பட்டால் கூட பலசு சு பல நாட்கள் நீடிக்கிற விஷயம் இப்ப வந்து ஒரு செக்கிரமா அந்த அந்த கொஞ்சம் சீக்கிரமும் அதுல இருந்து வரும்போது ஒரு இயற்கையான நிகழ்வு தானே வரதானே செய்யும் விட்டு விட்டுருக்கு என்ன பண்ணாது கிட்டத்தட்ட அதனுடைய நீடிப்பு தன்மை வந்து குறைஞ்சிருது ஷார்ட்டா முடியுது பாத்தீங்களா இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க நானும் சக்சஸ்ஸாக பார்க்குறேன் அதாவது அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலை வந்து இருந்து குறைஞ்சி நிதானத்தன்மை ரொம்ப ரொம்ப சீக்கிரமே ஏற்பட்டுடுதுங்கிறத நான் நிறைய இடத்துல பரிபூர்ணமா உணர்ந்துட்டேன் ஓ அதுக்கு மேலே ஒருத்தர் தான் டென்ஷனாக இருந்தா கூட நாம நிதானமாக கையாகக்கூடிய தன்மைக்கு வந்துருக்கோம் சரி மகிழ்ச்சி எப்பம் நேயர்களுக்கு இந்த கல கலந்துரையாடல் மூலம் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்